அடுத்தாப்பில் நமிநந்தி அடிகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத வரலாறு, ரொம்ப பேருக்கு தெரியாது, அதை சொல்லணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். திருவாரூர், திருவாரூருடைய சிறப்பு சொல்ல முடியாத சிறப்பு. அதுக்கு பக்கத்திலே ஏமப்பேரூர்னு ஒரு ஊர், அந்த ஏமப்பேரூரிலே நம்முடைய நமிநந்தி அடிகள் வாழ்கிறார். திருவாரூருக்கு போனார், போய் வழிபாடு பண்ணினார், சுவாமியை கும்பிட்டார். திருவாரூர் தியாகராஜர் சந்நிதிக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன கோயில் இருக்கு, அறநெறின்னு அதுக்கு பேரு. அந்த கோயிலுக்குள்ளே போறார், எல்லாம் கோயிலுக்குள்ளே தான், சந்நிதி அடுத்தாப்பில் திருவாரூர் அறநெறின்னு இருக்கு. திருவாரூர் கோயில் முரட்டு கோயில், ஏகப்பட்ட சந்நிதி, 300 சந்நிதிக்கு மேலேங்கிறாங்க. திருவாரூர் அறநெறி கோயிலுக்குள்ளே நமிநந்தி அடிகள் போகிறார். விளக்கு கிடையாது, புண்ணியத்தில் பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா, கோயிலில் விளக்கு போடுறது. நம்ம குமுதம் ஜோதிடம்னு ஒரு பத்திரிகை வருது தமிழ்நாட்டில், ஏஎம் ராஜகோபாலன் ஒரு ஐயங்கார், ரொம்ப தூய்மையானவர், ரொம்ப பெரியவர், கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்தவர். அவர் பேரு ஏஎம் ராஜகோபாலன். எழுதுகிறார், 1000 பாவம் இருந்தால் 2 காரியம் செய். ஒன்று, கங்கையில் போய் குளித்து விஸ்வநாதருக்கு கங்கை தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணு, பாவம் போயிடும். எழுதுறது யாரு, ஏஎம் ராஜகோபாலன். 2, கோயிலில் போய் விளக்கேற்று எல்லா பாவமும் போயிடும். வசதியாக போச்சே, ஆலயத்துக்குள்ளே போய் விளக்கு போட்டால் அவ்வளவு புண்ணியம். சிவபெருமான் கோயிலில் விளக்கெறிஞ்சுது, ஒரு எலி வந்தது, நெய்யே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது. விளக்கு நெய் விளக்கு, விளக்கு விளக்கெண்ணெயில் ஏற்றலாம், நல்லெண்ணெயில் ஏற்றலாம், வேப்பெண்ணெயில் ஏற்றக்கூடாது, வேறு எண்ணெய்கள் கூடாது. நெய் விளக்கு ஏற்றினா வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு, நெய் விற்கிற விலையில் விளக்காக ஏற்ற முடியும், அது வேறு விஷயம். முடிஞ்சால் நெய் விளக்கேற்றலாம், கிழக்கில் விளக்கேற்றினா ரொம்ப புண்ணியம். 2, மேற்கு பார்த்து, 3, வடக்கு பார்த்து, தெற்கு பார்த்து விளக்கேற்றக்கூடாது. 5 ஏற்றினா ரொம்ப விசேஷம். என்ன 5? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம், 5 5 ஏற்றி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி வச்சு கும்பிட்டா அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் புனிதமாக இருக்கும். சயின்ஸில் ஒன்று சொல்லவா, விளக்கேற்றி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணுக்கு நோயே வராது, அந்த விளக்கினுடைய ஒளி உள்ளப்படுது, அதனால கண்ணுக்கு நல்லது. ஒளியை பார், தீபத்தை பார், அதுக்கு தான் நம்மால் விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்றான்னா உடம்புக்கு நல்லது. நமிநந்தி அடிகள் உள்ளே போகிறார், கோயில் இருட்டாக கிடக்கு, விளக்கேற்றணும், எண்ணெய் கிடையாது, விளக்குத்தான் இருக்குது எண்ணெய் கிடையாது, என்ன செய்யலாம். வெளியில் வந்தார், ஒரு வீட்டுக்குள்ளே போனார், சாமி சிவபெருமான் கோயிலில் விளக்கேற்றணும், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கதவை திறந்தவன் சமணன், சமணர்கள் இருந்த காலம், அப்பர் சுவாமிகள் காலம், 7ஆம் நூற்றாண்டு, நமிநந்தி நீரால் விளக்கிட்டமை நீள் நாடு அறியும் என்றேன்னு அப்பர் சுவாமி தேவாரத்தில் பாடுறார். நமிநந்தி அடிகளை போய் பார்க்கிறார் சமண வீடு. யோ, என்ன வேணும் உனக்கு? எனக்கு எண்ணெய் வேணும். எண்ணெயா? தலையில் கங்கை வச்சிருக்கிற சிவபெருமான் தானே, தண்ணீரை ஊற்றி ஏத்தியா விளக்கு, குளத்தில் தண்ணி இருக்குல்ல, ஊற்றி ஏற்ற வேண்டியதானே. அவருக்கு விளக்கே மிகை காணும், மிகை விளக்கு அவருக்கு தேவையில்லை, அதனால தண்ணீரை ஊற்றி விளக்கேற்று போ. சடார்னு கதவை சாத்தி விட்டான், இவருக்கு தாங்க முடியலை. சிவபெருமானே என்னார், அசரீரி வாக்கு சொல்லிட்டு தண்ணீரை ஊற்றி விளக்கேத்து. வேகமாக வந்தார், ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, குளத்து தண்ணீரை எடுத்து விளக்கு போட்டால் எல்லா விளக்கு எரியுது. தண்ணீரை விளக்கேற்ற முடியுமா? ராமலிங்க சுவாமி ஏத்தினார். ஒரு வீட்டில் ராமலிங்க சுவாமி உட்கார்ந்திருக்கார். அந்த வீட்டுக்கார அம்மா எங்கேயோ ராத்திரிக்கு, சிவராத்திரி எங்கேயோ போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு செம்பலை இவருக்கு குடிக்க தண்ணி, ஒரு செம்பலை எண்ணெய் விளக்குக்கு. சாமி ஊற்றி எண்ணி எழுதிக்கிட்டே இருக்கார். விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் குறைஞ்ச உடனே எடுத்து ஊற்றினார், அப்புறமும் ஊற்றினார்,
விடிஞ்சுது. அந்த அம்மா வந்து பார்க்குது, விளக்கெண்ணெய் அப்படியே இருக்கு, தண்ணியை காணா. ராத்திரி முழுக்க தண்ணியவா ஊத்தி ஏத்தினீங்க? அப்படியா, எனக்கு தெரியலையே. நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. எம்பெருமான் சந்நிதி, அதனால நீர் ஊத்துனா கூட எரியும். யாருக்கு பெருமை? சிவபெருமானுக்கு பெருமை. நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. இலங்கையில முல்லைத்தீவுன்னு ஒரு பகுதி, அங்கே ஒரு முள்ளிய வலைன்னு ஒரு கிராமம், இலங்கைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முள்ளிய வலைன்னு ஒரு கிராமம், காட்டா விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் நடக்குதுங்க. இப்போ காட்டா விநாயகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு குளம், ஒரு குறிப்பிட்ட நாளையில் எல்லாரும் வந்து காட்டா விநாயகரை கும்பிட்டு குளத்துக்கு போய் ஆட்ட பாட்டத்தோட ஒரு பெரிய பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பிள்ளையாருக்கு முன்னால் இருக்கிற வழக்குக்கு தண்ணியை ஊற்றி ஏற்றுறாங்க. ஒரு வாரத்துக்கு எரியுது. இப்போ நடக்குது இலங்கையில், நம்புகிறாங்க நடக்குது. அம்பாள் பகவதி கோயிலுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த விளக்கை கொண்டே வச்சு ஏற்றுறாங்க. அவ்வளவுதான். யார் எழுதியிருக்கா? ஒரு இலங்கைக்கார அம்மா 63 வரலாறு எழுதியிருக்காங்க. என்ன உங்கள் பேர்? கந்தவனம் என்னவோ பேர், மறந்துட்டேன். சுகந்தவதி கந்தவனம் என்னமோ ஒரு பேர், மறந்துட்டேன், எனக்கு சரியாக புரியவிடலை. ஆனால் எழுதியிருக்காங்க இலங்கையில். அப்போ இந்த மாதிரி செய்யலாம். நமிநந்தி நீரால் விளக்கிட்டமை நீள்நாடு அறியும் என்றே. அதில் முக்கியமான செய்தி, விளக்கேற்றி விட்டாரா? எல்லாம் ஆச்சரியப்பட்டாம், பாராட்டினார்கள். நமிநந்தி அடிகள் வீட்டுக்கு வந்தார், படுத்தார், தூங்கிட்டார். அன்னைக்கு சரி, கொஞ்ச நாள் ஆச்சு. திருவாரூர் பெருமான் மணலிக்கு போறார். மணலி பக்கத்தில் உள்ள குக்கிராமம். சாமி எழுந்தருளை பண்ணி போறார். திருவேதி உலா வர்ற கடவுளை கட்டாயம் பார்க்கணும். கோயிலுக்கு வந்து பார்ப்பீங்களோ இல்லையோ, உங்க வீட்டு வாசலுக்கு சாமி வந்தா கட்டாயம் பார்க்கணும். ஏன்? உங்களை தேடி கடவுள் வரார். தேர் வந்தா என்ன அர்த்தம்? கோயில் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வருதுன்னு அர்த்தம். தேர்ல உள்ள 6 தட்டுத்தான் கோயிலில் உள்ள 6 பிரகாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞைங்கிறானே, இதுதான் 6 தட்டு உடம்பு, அவ்வளவுதான். சாமி நம்ம வீட்டு வாசலுக்கு வர்ற பொழுது எந்த தீட்டுக்கார பொண்ணும் போய் பார்க்கலாம். நினப்பில் வச்சுங்க, அப்பா இறந்தா தீட்டு, பொண்ணு சமைஞ்சா தீட்டு, கவலையப்படாதீங்க. சமைஞ்ச பொண்ணே போய் பார்க்கலாம். வீட்டு வாசப்படிக்கு வர்ற கடவுளுக்கு தீட்டு கிடையாது. அதுக்காகத்தான் வாசப்படிக்கு சாமி வர்றது. அது எல்லாரும் பார்க்கணும். மணலிக்கு சாமி புறப்பாடாகி போகுது திருவாரூர் பெருமான். நம்ம நவிநந்தி அடிகள் சாமியோட புறப்பட்டு போயிட்டார். எல்லாரும் தொட்டு விட்டாங்க. மறக்கப்படாது, இவர் ஆச்சாரம் உள்ள அந்தனர். இப்படி ஒருத்தன் வருவான், அப்படி ஒருத்தன் வருவான், கூட்டத்தில் இடிக்காமல் போக முடியுமா? எல்லாம் இடித்து தொட்டு விட்டாங்க. போனார், வந்தார், வீட்டுக்கு வந்தார், வாசப்படியில் உட்கார்ந்தார். பொண்டாட்டி சாப்பிட வாங்கன்னா, இல்லைம்மா போனேன், எல்லாரையும் தொட்டு விட்டேன், குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும், நீ கொஞ்சம் வெந்நீர் போடு குளிக்க வரேன்னார். அவள் வெந்நீர் போட்டா. இந்த வாசப்படியில் உட்கார்ந்தவருக்கு தூக்கம் வந்துருச்சு. இது எப்படி இருக்கு? தூக்கம் ஏன் வரும்? கடவுள் கொடுத்தா தான் தூக்கம் வரும். நினப்பில் வச்சுங்க, இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குவீங்கன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? படுக்கைக்கு போகிறது 9 மணியாக இருக்கும், 10 மணியாக இருக்கும். தூங்குறது எப்போ? கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் கொடுத்தா தான் தூக்கம். மாத்திரை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. கடவுள் கொடுத்தா தான் நிம்மதியான தூக்கம். அப்படியே தூங்கிட்டார். கனவில் பெருமான் காட்சி கொடுத்துட்டார். என்ன காட்சி கொடுக்கிறார் தெரியுமா? சேக்கலார் சொல்றார், அசதியினால தூங்கினாரோ அல்லது ஆண்டவன் கொடுத்த கொடையினால தூங்கினாரோ தெரியல, தூங்கிட்டார். ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம் இறையின் தாழாதே மேய உறக்கம் வந்து அணைய. நல்லா தூங்கிட்டார். விண்ணோர் பெருமான் கடல் நினைந்து தூங்குற பொழுது கடவுளை நினைச்சுத்தான் தூங்கணும். எழுதி வச்சுக்கிடுங்க. ராத்திரி தூங்குற பொழுது கையை கூப்பி கும்பிட்டபடிக்கு தூங்குறவங்க எனக்கு தெரிய பல பேர் உண்டு. ஒரு செட்டியார் தூங்குற பொழுது ஓம் நமசிவாயன்ட்டு தூங்கிடுவார், அப்புறம் பேச மாட்டார்.
ஏன் அப்படின்னு கேட்டா ஒருவேளை தூக்கத்திலே போயிருச்சுன்னா கடைசியா சொன்ன வார்த்தை அஞ்சு எழுத்தா இருக்கட்டுமே. இங்க நமக்கா தெரியும் சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, அவருக்கு தெரியல அதுல போயிருச்சு அப்படிங்கிறீங்களா இல்லையா? கடைசியா சொன்ன வார்த்தை ஓம் நமச்சிவாய. ராத்திரி தூங்குற பொழுது ரெண்டு கையையும் கூப்பி கும்பிட்டபடி ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு தூங்கணும். காண்டவனை நினைச்சு தூங்கினாராம். என்ன ஆச்சு? தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண். பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த பார் என்ன, திருவாரூரில் உள்ள மக்கள் எல்லாம் சிவகணங்களாக தெரிகின்றன. யார பார்த்தாலும் சிவபெருமான் மாதிரி தெரியுது, சிவத்தின் கணங்கள். திருவாரூரிலே உள்ள அவளது பேரும் ஞானம் அறையோய், ஞானம் தரக்கூடிய வேதத்தை படித்த பிராமணரே, ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள். திருவாரூரில் பிறந்த அவளது பேரும் சிவகணங்கள். ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்து அங்கு எதிர் அகன்றார். முழிச்சு பார்த்தார். சிவகணங்களை தொட்டதுக்கு குளிக்கலாமோ? குளிக்கப்படாதே. அப்படியே உள்ள போனார். பொண்டாட்டி வெந்நீர் சுடுதேன்னா, இல்லை மனசு ஆறிப்போச்சுன்னார். இது வரைக்கும் மனசு இல்லை சுட்டுச்சு, மனசு ஆறிப்போச்சு. உள்ள போனார், கும்பிட்டார், சந்தோஷமா இருந்துச்சு, சாப்பிட்டார், முடிஞ்சது. நேர திருவாரூருக்கு வந்தார். கோயிலில் பார்க்கிறார், எல்லாம் சிவகணமா தெரியுது. கடவுள் கொடுத்த கண்ணு. இது யாரு? நமிநந்தி அடிகள். அவர் கனவு அப்படி.